வணக்கம் நல் உள்ளங்களே, நம்ம வந்து இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிடுறோம். அதுக்கு தேவையானதெல்லாம் இப்பவே தொடங்கியாச்சு. 12 இப்போ தொடங்கினதா 2-3 மணிக்கு முடியும். 5 மணிக்கு பிள்ளையார் வாங்கணும், 6 மணிக்கு சாமி கும்பிடுறோம். அதனால இப்போ நான் வந்து தேங்காய் இப்போ தான் உடச்சி கொண்டு வந்திருக்கேன். பிள்ளையார உடச்சி கொலக்கட்டை சுண்டல், அதுக்கப்புறம் அவல் லட்டு, ராகி கொலக்கட்டை, மோதகம், அந்த மாதிரி எல்லாம் செய்ய போகிறேன். அதுக்காக ரெடி பண்ண போகிறேன். வாங்க, இன்னைக்கு எப்படி நம்ம பிள்ளையார வீட்டுக்குள்ள கொண்டு வரோம், எப்படி வாங்குறோம், போய் எல்லாமே உங்களுக்கு போடுறோம். வீடியோவா போடுவோம், பாருங்க. இதே மாதிரி நீங்க இந்த தடவை அடுத்த தடவை செய்யுங்க. நாங்க வந்து தடவை இப்பதான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோமா, அதனால முன்னாடிலாம் வாங்க முடியாது. நீ சொல்லி எப்படி செய்யணும்னு சொல்லிடு. ஷார்ட்ஸ் இவ்வளவு வேலை இருக்கு மக்களே, இங்க பாருங்க எவ்வளவு திமுருன்னு. விளையாட்டு தரம் அதிகமாயிடுச்சு. மவனுக்குள்ள குழந்தை ஏன்ட்ட போயிட்டு இப்பா கடைபிடிக்கிறதுக்குள்ள இவ்வளவுதான் பிடிச்சிருக்க. நீ ஒண்ணு மட்டும் பிடிச்சிருடா, பிடிச்ச என்ன செய்வே? இப்ப நீ சொல்லுதெல்லாம் நாங்க கேட்கல. சூப்பரா மாட்டேன். எல்லாமே ஒரு சாமி பேப்பனா சாட்சி மாதிரி இருக்கு. இதுதான் நான் பண்ணது. இப்படி பேசாத என்ன, உண்மையில உனக்கு இந்த மாதிரி பிள்ளைய கிடைச்சு நீ இப்படி பேசிட்டு அப்ப உனக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சுண்டல் வேக வச்சிருக்கேன். குக்கர் சீட்டி வருது. தாம்பூலம் தாம்பூலம் இல்லை, விநாயகர் வாங்கிட்டு வந்திருக்க பொருட்கள். மோதகம் வைக்க போகிறேன் நான். இந்த பய பருப்பெல்லாம் வச்சு அந்த ஒரு இவங்கெல்லாம் ஒரு இதாக சொல்லுவாங்க, அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு வாங்கிக்கலாம். கருப்படி வேண்டாம்ல, அப்ப இது தாத்தாடே வேணும். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? இங்க ஒண்ணு செய்யுங்க பாப்போம். கும்பிட்டு பேசணும்ல நம்ம வாயா நின்று உங்க காது வரைக்கும். நானே ஐயோ பா உடம்பு சரி. நமக்கு என்னதான் இருக்கு, எல்லாமே வாங்கியாச்சு. நேற்று அட்டை முறுக்கு கடலை மிட்டாய் எள்ளு ரெண்டை. இது வந்து தாம்பழம் கொடுக்க வேண்டிய ஸ்வீட். சாம்பல் வச்சு கொடுக்குறாங்க. நமக்கு வந்து வரும்போது வாங்கிட்டு வரணும். நீ பேசின பேச்சுக்கு இங்க வேறு இந்த இதெல்லாம் என்னது இப்படி வெளில வந்துருக்கு? நீ கூட நான் நல்லா உருட்ட பிடிக்கணும் கூட. அது என் கையில இருந்தது தேங்காய். நீ ஒரு வருங்கால ஷெஃப்ட மோதுற. ஏ கேமரா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. ஆ ஓகே, வருங்கால செப்புட்ட மோதுறா. ஆமா, ஆனா இந்த மணி 3 தான் ஆகுது. 2 நாள் அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கலா? பிரசாதம், அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க சமையல் செஞ்சு வைப்போம்ல. ஓ, அதனால அந்த மாதிரி விநாயகருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்ப நம்மளும் நல்லா தலை செஞ்சு. நான் இந்த இது குடை வாங்கிட்டு வந்துருங்க, நீ பாக்கல இல்ல. நல்ல குடையா இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன். செம்ம டிராபிக். போலீஸ்காரன் வந்து அங்க எங்கன்னு போக சொல்லி சரி டிராபிக். ரோட்டு மேல கடை போட்டிருக்காங்களா, அதனால ரொம்ப டிராபிக் ஆயிடுச்சு. நம்ம சைடு ரொம்ப பெருகிடுச்சு. நம்ம வரையில அவ்வளவு கூட இல்ல, இப்ப ரொம்ப ஆயிடுச்சு. பூக்கார தாத்தா கிடைக்கு ஒரே ஜாலிதான். ஆனா பூ சரியில்லை, அவர்கிட்ட பாடி போயிருக்கு எல்லாமே. நம்ம நல்ல வேலை நேத்தே வாங்கிட்டோம், நேத்தே வாங்கி கட்டி வச்சாச்சு. சூப்பரா இருந்துல, ஊர்ல வாங்கின அவ்வளோ அது விநாயகர் பார்த்துட்டு வந்துட்டேன். சூப்பரா ஒரு விநாயகர் இருக்காரு, அழகா இருக்கு இந்த வாட்டி எல்லாமே.
அதனால நான் ஒரு விநாயகர் பார்த்துருக்கேன், அந்த விநாயகர் தான் வாங்கணும். அதாவது வந்து விருந்தாள் எங்க மண்டபம் தட்டி வச்சிருக்காங்க, இது அவள் உண்டைக்கு செல்லவர் இந்த டப்பாடு அவர் போட்டிருக்கோம். அப்புறம் இதெல்லாம் வந்து பழம் மாயிலை என்ன வாங்கிட்டு அதிரன், இந்த அதிரன் பையல பாருங்க, அறிவு ஒன்று சுத்தமா கிடையாது. நான் அப்ப பண்ணுது கணபதியே வருக வருகவே வீட்டுக்கு வரணும் ஐயா, வந்து அமைதி இல்லை சந்தோஷம் எளியபடி. வாங்க 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 உள்ள வாங்க. அம்மா அழகா இருக்காரு விநாயகர். இதுதான் நம்மளோட பிரசாதம், இது அவள் உருண்டை, இந்த ராகி கொலக்கட்டை கள்ளக்கட்டாய், இது உருண்டை, இது முறுக்கு. வாங்க சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் ஒன்று கொடுப்பேன். ஜாக்கியும் குளிச்சு பொட்டெல்லாம் வச்சாச்சு விநாயகர் சதுர்த்திக்கு. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, கரெக்டாக இருக்கு. எப்படி இருக்கும்?
சாமி கும்பிடு கூட கொலக்காடு சாட ஆரம்பிச்சா அதிரனுக்கு தாத்தா இப்ப தாத்தா பார்ப்போ என்ன பண்றீங்கம்மா? இப்ப வந்து நம்ம பூஜை எல்லாம் முடிச்சாச்சு, அடுத்து பிரசாதத்தை வந்து எல்லாருக்கும் கொடுக்க போறோம். நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாருக்கும் எப்படிமா இவ்வளவு அழகாயிட்டே போறீங்க? இதுதான் எங்களோட பைனல் விநாயகர் சதுர்த்தி பூஜைகள். சிவதர்ஷினிகள், அதரன்கள். எங்க சிவா இருந்தா இருக்கா? நாங்க வந்து சாமி கும்பிட்டு ஃபேமிலியா உட்காந்துருக்கோம். இப்ப வந்து அதரன் அப்பா வந்து மதுரைக்கு போயிருக்காங்க, நேற்று காலையில போயிட்டாங்க, அதனாலதான் அவங்க இந்த போட்டோட. ஹாய் சொல்லிடுறேன். அம்மா பேசுறேன்.